அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று 9ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பிழையில் இடம்பெற்றுள்ள புறநானூறு பற்றி காண்போம். நம்முடைய தமிழர்கள் நம் வாழ்வை அகம்புறம் என்று பிரித்து வைத்தார்கள். அப்படி அகம்புறம் என்று பிரித்து வைத்த நம்முடைய வாழ்க்கை முறையை புறம் சார்ந்த இலக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கை முறையை எவ்வாறு எடுத்துரைக்கின்றன என்பதை இங்கே புறநானூறு பாடல் வழி நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பு சங்க இலக்கியம், சங்க இலக்கியத்தில் உள்ள 8 தொகை, 10 பாட்டு அவற்றை பற்றிய ஒரு சிறு குறிப்புகளை காண்போம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் சங்க காலம் எனப்படும். சங்க காலத்தில் எழுந்த நூல்கள் 8 தொகை, 10 பாட்டு ஆகும். இந்த 10 நூல்களும் 10 மேற்கணக்கு நூல்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது நம்முடைய 8 தொகை, 10 பாட்டு இவை இரண்டும் மொத்தமாக 18 நூல்களை உடையது. அதனால் இது 10 மேற்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுகிறது. அதில் 8 தொகை நூல்கள் யாவை? நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் எத்தும் கலியோடு, அகம்புறம் என இத்திருந்த 8 தொகை ஆகும். அப்படி பார்க்கும்போது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்பவை 8 தொகை நூல்கள் ஆகும். இவற்றுள் புறம் சார்ந்த நூல்கள் 2 என்னவென்றால், 1 பதிற்றுப்பத்து, மற்றொன்று புறநானூறு. இப்பொழுது நாம் புறநானூறு பற்றிய குறிப்புகளை நாம் காண்போம். முதலில் நூல் வெளியில் உள்ள கருத்துக்களை காண்போம். நூல் குறிப்பு: புறம் என்றும் புறப்பாட்டு என்றும் அழைக்கப்படும் நூல் புறநானூறு ஆகும். இதனை புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 என பிரிக்கலாம். இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார். இந்நூலை தொகுத்தவர், தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை. இந்நூலின் 11 புறத்திணைகளும் 65 துறைகளும் கையாளப்பட்டுள்ளன. அதாவது இந்த புறநானூறு புறம் என்றும் புறப்பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த புறநானூற்றை புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 என பிரிக்கலாம். இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடிய பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்பவர் ஆவார். இந்நூலை தொகுத்தவர், தொகுப்பித்தவர் யார் என்பது அறியப்படவில்லை. இந்த புறநானூற்றில் 11 புறத்திணைகளும் 65 துறைகளும் கையாளப்பட்டுள்ளன. இந்த நூலின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளும் செய்தி என்னவென்றால், புறநானூறு பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை, ஆட்சி சிறப்பு, செங்கோன்மை, குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள், கடையேழு வள்ளல்கள், சேனை தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அவர்களுடைய பெருமைகளை பற்றியும், அன்றைய மக்களின் நாகரிகம், பண்பாடு, வாழ்வில் நெறிகள் போன்றவற்றை இந்த புறநானூறு பாடல் வழி நாம் அறிந்து கொள்ளலாம். இந்நூல் பண்டைய தமிழரின் வாழ்வில் சிந்தனைக்கே கருவூலமாக அமைகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் புறநானூறு பண்டைய தமிழர்களுடைய சிந்தனையின் கருவூலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நூலின் சிறப்புகள் என்னவென்றால், ஜியு போப் அவர்கள் தமிழ் பற்று ஏற்பட காரணமாய் இருந்த நூல்களுள் ஒன்று இந்த புறநானூறு ஆகும். அதனால்தான் ஜியு போப் அவர்கள் ஒரு சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஆசிரியர் குறிப்பு: நம் பாடப்பகுதியில் உள்ள வான் உட்கும் பாடலை இயற்றியவர் குடப்புலவியனார்.
புலவியன் என்பது இவரது இயற்பெயர். குடப்புலம் என்னும் நாட்டுப்பகுதியில் இருந்து வந்ததால் இவருக்கு குடப்புலவியனார் என்ற பெயரும் வந்துள்ளது. இயனார் என்னும் இசைக்கருவி முழங்கும் மரபில் வந்தவர், எனவே குடப்புலவியனார் என அழைக்கப்படுகிறது. திணை. புதுவியல் திணையை சார்ந்த பாடல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. புதுவியல் என்றால் என்ன? வெச்சி முதல் பாடாந்திணை வரை உள்ள புறத்திணைகளுக்கு எல்லாம் பொதுவான செய்திகளையும் அத்திணைகளுக்குள் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் எடுத்து கூறுவது பொதுவியல் திணை எனப்படும். அதாவது வெச்சி முதல் பாடாந்திரை வரை உள்ள கூறப்படாத கருத்துக்களை இனிமேல் கூறினால் அதற்கு பெயர் பொதுவியல் திணை ஆகும். இத்திணையில் பொருண்மொழி காஞ்சித்துறை என்ற துறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பொருண்மொழி காஞ்சி என்றால் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுவது பற்றி கூறினால் அதற்கு பெயர் பொருண்மொழி காஞ்சித்துறை ஆகும். இப்பகுதியில் உள்ள நூல் நுழையும் முன் என்பதை காண்போம். நிலம், நீர், காற்று என்பவை மனிதனின் அடிப்படை தேவைகளாகும். இயற்கை நமக்கு கொடையாக தந்திருக்கும் இவற்றை உரிய முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். நீரின் இன்றியமையாமையை உணர்ந்த நம் முன்னோர்கள் நீர்நெறிகளை உருவாக்குவதை உயிர் உருவாக்குபவர்கள் என்று போற்றினார்கள். அப்படி நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என்று கூறும் அளவிற்கு பண்டைய காலத்தில் உள்ள நீர்நிலைகள் பெருகி காணப்பட்டன. அவற்றை உணர்த்தும் விதமாக இந்த புறநானூற்று பாடலில் எவ்வாறு நீர்நிலைகள் செழித்து காணப்பட்டன என்பதை இங்கே குடப்புலவினார் புறநானூறு என்ற பாடலின் மூலம் நமக்கு விளக்குகின்றார். இக்கருத்தை நாம் உணர்ந்து நாட்டை ஆளும் மன்னர்கள் செயல்பட வேண்டும் என்பதையும் உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நீர்நிலையை எவ்வாறு பெருக்க வேண்டும், அந்த நீர்நிலையை பெருக்குவதற்கு நாம் என்னென்ன வழிமுறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே இந்த புறநானூறு பாடலின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். பாடலை அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி.